ஸோ எஸ் வீடியோ வந்து என்னன்னா எல்லாருமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட்ஸில் கேட்டுட்டே இருக்கிற டாபிக் தான் நீட் ஸ்டோரி. நீட் ஸ்டோரின்ட்டு நீட் ஸ்டோரி வந்து என்னோட லைஃப்பில் ஒரு டார்க்கஸ்ட் ஃபேஸ், அதனால தான் நான் வந்து அதுக்கு மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன். ஆனால் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி வந்து எனக்கு அது டார்க்கஸ்ட் ஃபேஸ்னு ஷார்ட்டாக சொல்லியிருந்திருக்கேன். பட் ஆனால் இன் ப்ரீஃபாக நான் இப்போ சொல்கிறேன், அதுலேயுமே வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் விட்டுருவேன். லைக் எப்படின்னா ஒரு டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்கலன்னா வந்து லைக் மேலோட்டமாக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு வீடியோக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா. எழுதியே வச்சுட்டேன் நான், ஏன்னா எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே நிமிஷம். ஆல் செட் காய்ஸ், இவ்வளோ ஒரு ஒரு வீடியோ எடுக்க அரை மணி நேரம் நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் நான் ப்ளூ பர்ஸில் போடுறேன் ஓகேவா. லெட்ஸ் கோ பேக் டு 2019. ஸோ நான் வந்து 2019ல் வந்து 12th முடிக்கிறேன். முடிச்சோடனே வந்து எல்லாத்துக்குமே இருக்குள்ள என்ன பண்ண போகிறோம் ஸ்கூலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வந்துட்டு இப்போ எங்கள் பேட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 பேட்ஜ் நான் 11th 10th பப்ளிக் இருந்தது, 11th பப்ளிக் இருந்தது, 12th பப்ளிக் இருந்தது. ஸோ ஸ்கூல் முடிகிற வரைக்குமே அதோட சீரியஸ்னஸ்லாம் எதுவுமே தெரில. ஸ்கூல் முடிஞ்ச உடனே தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்துட்டு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். நான் வந்துட்டு டாக்டர் ஆகணும், அது வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து எய்ம்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபேஸுக்கு ஒன்று ஒன்று மாறும். சிக்ஸ்த்து செவன்த்லாம் படிக்கிறப்போ வந்து சைலேந்திர பாபு தான் ஐபிஎஸ்ஸாக இருந்தாங்க. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா ஐபிஎஸ் ஆகணும்னு நினச்சேன். ஒரு 10th ஃபேஸ்லலாம் வரப்போ வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டட் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறம் 12th முடித்தவனே தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, அது டெக்கில் படிக்கணும்னு ஆசை, பிஎஸ்டி டெக். ஏன்னா அது வீட்டு பக்கமே இருக்கிறதுனால. ஆனால் நான் வந்து எனக்கு போடவே இல்லை, கவுன்சிலிங்கும் போடல, எதுவுமே பண்ணல. நான் என்ன நினச்சிட்டேன், சரி நமக்கு கிடைக்காது போல அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அங்கே நான் பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக். மற்றபடி சரி ஓகே, அந்த கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு, எல்லாம் காலேஜே சேர்ந்துட்டாங்க, அது வரைக்குமே நான் சும்மா தான் இருக்கேன். நான் ஏன் வந்து டாக்டர் ஆகணும்னு யோசித்தேன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா. சரி ஓகே, நம்ம நீட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th எதுவுமே படிக்கவே இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன் சரியா. அப்போ நான் வந்து வீட்டில் சொல்கிறேன் 1 இயர் ட்ராப் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி நான் நீட் படிக்க போகிறேன்னா அவங்களுக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் டாக்டர் பற்றி வீட்டில் பேசினதே கிடையாது, ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அது புதுசாக இருந்தது. சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஆகாஷ் இன்ஸ்டியூட் போய் சேர்ந்தேன். ஏன்னா அது வந்து வீட்டு பக்கமே இருக்கும், அங்கே போனால் அது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது 11 o'clock போக 5 o'clock வருவேன், நல்லா தான் போயிட்டு இருந்தது. AATS 1480 டெஸ்ட் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தேன். அது எப்படி சொல் ஒரு ஓரளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கப்போ டைம் போனதே தெரில, 2020 லாக்டவுன் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. அந்த டைம்ல வந்து வீட்டில் இருக்க மாதிரி இருந்தது, கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஓப்பன் ஆகலைல்ல. அந்த டைம்ல வந்து ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா இருக்கப்போ அந்த படிக்கிற சீரியஸ்னஸ்ஸே இல்லை. அப்போ வந்து இந்த கேரம்மு ஷெட்டில் இந்த மாதிரி கார்ட்ஸ் இந்த மாதிரி விளையாண்டு அதில் ஃபுல் டைம் அப்படியே போயிடுச்சு. அப்போ வந்து நீட் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு நாளைக்கே அந்த மாதிரி சொல்லி போயிட்டே இருந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு அந்த ஃபுல் டெஸ்ட் மாக் டெஸ்ட் வந்து எழுதுறது விட்டுட்டேன். கோச்சிங் போயிட்டுருக்க வரைக்கும் அந்த டெய்லியுமே சண்டே சண்டே இருக்கும், வீக்லி வீக்லி சண்டே சண்டே இருக்கும், அது வந்து நான் அட்டன் பண்ணுவேன். ஓகே டீசன்ட் ஸ்கோர் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லாக்டவுனில் வந்து நான் நீட்டுக்கு படிக்கிறதே மறந்துட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டில் இருந்தேன். அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் திடீர்னு எக்ஸாம் டேட் சொன்னாங்க. அப்போ அந்த பரபரப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நார்மலாக ஒரு 490 டெஸ்ட் எப்படி ஆகாஷில் எழுதுணும் அதேமாதிரி சரி போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணேன். எனக்கு கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், என்னடா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஆர்வத்தில் வந்து எழுதிட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாக நெகட்டிவ் மார்க்ஸ். நான் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக எழுதிருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்தது. அப்போ வந்து நான் வந்து யோசிச்சேன் போச்சு இனி அடுத்துட்டு. அப்போ எனக்கு ஆன்சர் கீ செக் பண்ணவனே தெரிஞ்சிச்சு இது ஆகாது அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ரிசல்ட் வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ரிசல்ட்டும் வந்துச்சு. எனக்கு வந்து டென்டல் கிடச்சிது. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு வீட்டில். நான் இன்னொருக்கா படிக்கிறேன், இன்னொரு ட்ராப் எடுக்க போகிறேன், அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் ட்ராப் எடுக்கிறப்பவே எல்லோரும் என்ன சொன்னாங்க, எதுக்கு வந்து ட்ராப்பில் எடுக்க வைக்கிறீங்க,
சரௌண்டிங்ஸ் அப்படிதானே பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறப்போ அப்பா அம்மா வந்து இல்லை பண்ணுவாவ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. இதை நான் எப்படி போய் திருப்பி நான் ஒரு டிராப் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதுன்னு ரொம்ப 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 கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஆனா படிச்சா வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற மைண்ட் செட்லதான் இருந்தேன். அது ஏன் என்ன என்னன்னு எனக்கே தெரில. அப்படியேதான் எனக்கு வந்துட்டு இது செட் ஆகாது அப்படின்னு தோணிடுச்சு. சரி ஓகே, நம்ம இன்னொரு ட்ரை பண்ணலாம், ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் அசல்ட்டா இருந்து நம்ம இது பண்ணோம், சரி இன்னொரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் வந்துட்டு செகண்ட் டைம். அப்ப நம்ம வீட்டுல சொல்றேன், இந்த மாதிரிமா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இன்னொருக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னே அவங்களும் எதுவும் ஹெசிடேட் எல்லாம் பண்ணல. சரி ஓகே பண்ணு, இதுதான் நீ முடிவு பண்ணிட்ட, இதுல நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டிருந்தா கூட எனக்கு அது அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்ட்டு நம்ம மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறப்பதான் அது வந்து ஒரு ஒரு பொறுப்பு ஒரு உள்ளது, அந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. என்னடா என்ன பண்ணாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது சொல்லிட்டு செகண்ட் ரோட் படித்தேன். ஆனா அப்ப வந்து நான் எந்த இன்ஸ்டியூட்டுமே சேரல, வீட்டுலதான் உட்காந்து படிச்சேன். வீட்டுல வந்து யூடியூப் சேனல்ஸ் தான், ஏதாவது அப்டேட்ஸ்க்கு வந்து பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் பார்ப்பேன், கெமிஸ்ட்ரி கோம்லி மேம் பார்ப்பேன், பிசிக்ஸ்க்கு வந்துட்டு பிசிக்ஸ் வாலா, இந்த பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழே வந்து பயாலஜிக்கு எடுப்பாங்க, அவங்களதும் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்டிஏவோட ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாங்க, நீட் மாக் டெஸ்ட் எழுதிருக்கு அது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகாஷோட மாடியூல்ஸே இருந்தது. ஆனால் நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறப்ப தான் என்சிஆர்டியை படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக ஆகாஷ் பற்றி தான் படித்தேன், ஆகாஷோட மாடியூல்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து இருக்கிறத விட வாஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? அப்புறம் என்சிஆர்டி படிக்கிறப்போ எனக்கு அது கொஞ்சம் இன்னமே ஈஸியாக இருந்தது. செகண்ட் ட்ராப்பில் தான் நான் வந்துட்டு என்சிஆர்டியெல்லாம் படிக்கிறேன், அது வந்து ஓகேவா ஓகேவா போயிட்டு இருந்துச்சு ப்ரிப்ரேஷன் ஃபேஸ். ஆனால் அந்த ஃபேஸ் அந்த ஒன் இயர் இருக்குல்ல, அது வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எல்லாத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இப்போ இவ்வளவு வருஷம் நம்ம ஒரு ஒரு இதுல இருக்கோம்னா அந்த ஒரு வருஷத்துல எல்லாமே அப்படியே அப்சைட் டவுனா மாறிடுச்சு, ஓகேவா? அது வந்து நினைச்சு பார்க்காத ஒண்ணு. சரௌண்டிங்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எல்லாமே எல்லாமே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அது அது வந்து இப்ப நம்மளே ஒரு டிப்ரெஷன்ல இருப்போம் படிக்கிறதுல. இதுல இதெல்லாம் ஆகிறவனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனாலும் நம்ம வந்து இதுதான் முடிவாயிடுச்சு, நம்ம எதுவும் கண்டுக்க கூடாது, படிக்கணும், ஏன்னா நம்மள நம்பி இருக்காங்க. இப்ப நம்ம அப்பா அம்மா வந்து ஏதாவது திட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது, சரி ஓகேன்னு விட்டுறலாம். இவங்க வர நம்ம இப்படி நம்புறாங்களே, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அது வந்து இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சது, எல்லாமே ஒரு ஸ்டக் ஆகி இதான் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் படிச்சு முடிச்சு நீட் எக்ஸாம் வந்து அதே மாதிரி போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. கடைசியில் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, நான் போய் எழுதுனேன். இந்த டைம் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து ரொம்ப ஆர்வக்கோளாரா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு எல்லாத்தையும் அட்டன் பண்ணக்கூடாது, தெரிஞ்சதை அட்டன் பண்ணும் அப்படின்ட்டு நான் வந்து என்ன காம் பண்ணிட்டே போய் எழுதுனேன். எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்த மாதிரி இருந்தது. நான் அங்கேயே யோசிச்சிட்டோ திருப்பி டிராப் எடுக்கணுமோ, இதை போய் எப்படி சொல்றது, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தா எனக்கு மட்டும் டஃபா இல்லை, எல்லாத்துக்குமே அது டஃபா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆன்சர் கீ செக் பண்ணவுடனே ஒரு நம்பிக்கை இருந்தது, சரி போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப அந்த டைம்ல வந்து கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா பேப்பர் வந்து டஃபா இருந்துச்சு, கட் ஆஃப் வந்து கம்மி ஆகிற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாங்க. கம்மி ஆனாலுமே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சு, கவுன்சிலிங் போட்டேன். கோயம்புத்தூர் பேஷண்ட்க்கு வந்து கோயம்புத்தூர் போனேன், அங்கே வந்து எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்தது. கடைசியில் வந்துட்டு நாகப்பட்டினம் காலேஜுன்னொன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நாகப்பட்டினம் காலேஜுங்கிறது வந்து நாகப்பட்டினம்னு ஒரு ஊரே எனக்கு தெரியாது. வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கேன், நான் வந்து நாகப்பட்டினம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்கிறதே தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அழுகாச்சி மட்டும்தான், சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ காலேஜ் மட்டும்தான் இருக்கு இந்த ஊர்ல, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நாகப்பட்டினம்ல இருந்து இது வந்து ரொம்ப தூரம். இப்ப நம்ம அங்கெல்லாம் இருந்துட்டு இங்க வரப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து ரொம்ப பழகிடுச்சு. இப்ப இருக்கிற மாதிரி டெவலப்மெண்ட் வந்து அப்ப கிடையவே கிடையாது. அப்ப ரோடு கூட இல்லை காலேஜ்ல, எல்லாமே வந்துட்டு இப்ப வந்தது தான். அதனால வந்து அந்த டைம்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷன்ல இருப்போம், என்ன எந்த ஊருனே தெரியல, ஊர் தெரியுது ஒரத்தூரா ஒரத்தூரா அந்த மாதிரிதான் எல்லாரும் கேட்டாங்க. அதுவே ஒரு மாதிரி பயமா இருந்தது. ஆனா இப்ப வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இங்க அப்ப நான் ஃபீல் பண்ண இந்த காலேஜ் கிடைச்சது, ஆனா இப்ப நான் ஃபீல் பண்ணல, எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இங்க வந்து நிறைய கத்துக்கிற மாதிரியும் இருக்கு, ஏன்னா நம்ம தானே ஃபர்ஸ்ட் பேட்ச். இங்க வந்து நிறையவும் மாறி இருக்கு, ஃபேக்கல்டிஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும்,
எல்லாருமே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இங்க. இவ்வளோதான் என்னோட நீட் ஸ்டோரி. ஆக்சுவலி இதில் நான் வந்து நிறைய எதுவுமே சொல்லல, பட் ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் வருது, நம்ம ஏன் உங்களை வெயிட் பண்ண வைக்கணும், எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஆன்சர் பண்ணாமல் இருந்ததுனால. ஸோ அதனால நான் வந்துட்டு இதை சொல்லிட்டேன். மற்றபடி உங்களுக்கு வந்து நான் வந்து இதில் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன்னா, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சன்னோ டாட்டரோ யார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம அப்பா அம்மாவை தவிர்த்து. நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரா இருந்தாலுமே வந்துட்டு அந்த அந்த ஒரு ஃபேஸ் வந்து கஷ்டமா தான் இருக்கும் கண்டிப்பா. ஆனா ஒன்ஸ் காலேஜ் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே மாறிடும். ஆனா நம்ம நீட் படிச்சதை விட டபுள் த டைம்ஸ் ட்ரிபிள் த டைம்ஸ் இருக்கும் எம்பிபிஎஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே. பட் ஆனால் முடியும், கண்டிப்பாக எல்லாத்தினாலையுமே முடியும். பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட சில்ட்ரன்ஸை வந்து நம்புங்க. அதே மாதிரி சில்ட்ரன்ஸும் வந்துட்டு அப்பா அம்மாவை நம்புங்க, நல்லா படிங்க, ஹெல்த்தியா இருங்க, நல்லா தூங்குங்க. நம்ம எது வந்து ரொம்ப நினைக்கிறோமோ கண்டிப்பா அது வந்து நடக்கும். எனக்கு தெரியல நான் வந்து இங்க இவ்வளோ இவ்வளோ இங்க வந்து உங்க முன்னாடி பேசுவேன், அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்காத ஒண்ணு. கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, நீட் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, டிப்ரெஷன்ல இருக்கீங்க, எதுவா இருந்தாலுமே எல்லாமே கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். நீங்களும் வந்து ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ் வருவீங்க, லைஃப் அப்படியே மாறும் ஓகேவா. சோ லைக் இதோட நல்லா எலோபரேட் பண்ணி நான் வந்து இன்னொரு நாள் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க நீட் ஸ்டோரி கேட்டுட்டே இருக்கிறதுனால நான் இதுவே இப்ப சொன்னேன். பட் ஆனா இதில் விட நிறைய ஸ்டோரி சொல்லலாம் இருக்கு, அதெல்லாம் நான் வந்துட்டு அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று தோணுது அப்படின்னா எதுவுமே ஹெசிடேட் பண்ணாம உடனே பண்ணிருங்க ஓகேவா. நாளைக்கு தள்ளி போடலாம்னு சொல்லி எதையுமே தள்ளி போடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே. இதை நான் சொன்னது எல்லாமே த்ரீ இயர்ஸ் பேக் நடந்தது. நான் வந்து நீட்ல டிராப் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்தோடதுமே வந்து ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அது ஒன்றும் தப்பும் கிடையாது ஓகேவா. எடுங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க இதுதான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா தாராளமா பண்ணுங்க ஓகேவா. உங்க மேல நம்பிக்கை வைங்க, அவ்வளவுதான் நான் சொல்றது. ஓகேவா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிட்டே இருங்க. அது நினைச்சிட்டு மட்டும் இல்லாம அதுக்காக ஒர்க்கும் பண்ணுங்க ஓகேவா. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு நீங்க நினைக்கிறது நடக்கணும்னு நான் வந்துட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். வேற என்ன சொல்லணும், ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே. Hey dears. Okay. All set guys. இப்போ ஒரு ஒரு வீடியோ எடுக்க அரை மணி நேரம் நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் நான் ப்ளூ பர்ஸ்ல போடுறேன் ஓகேவா.
அதை நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, அப்புறம் வந்துட்டு லைக் ஆன்சர் கீ செக் பண்ண